ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு உங்கள் வீட்டு மின் இணைப்பு என்னோட உங்களோட ஆதார் கார்டை லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட மொபைல் ஃபோனில் 2 நிமிஷத்தில் உங்களோட மின் இணைப்பு எண்ணையும் ஆதார் கார்டை லிங்க் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் டேன்ஜெட்கோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. tangedco.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் டேன்ஜெட்கோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட் வெப்சைட் அதுதான் வரும். ஸோ இருக்குல்லையா இந்த வெப்சைட் தான், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார்னு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே கிளிக் ஹியர்னு இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் இபியில் என்ன சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கோ அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் எங்கே இருக்குன்னு தெரியல. நீங்கள் வந்து இபியில் வந்து கரண்ட் பில் கட்டினீங்க அப்படின்னா அதில் வந்து போட்டிருக்கோம் அந்த நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் இபி கார்டில் கூட இருக்கும், அதை பார்த்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே என்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் காமிக்கும், அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கும். நீங்கள் இபியில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிற உங்கள் மொபைல் நம்பர் காமிக்கும், அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஒரு 4 டிஜிட் நம்பர் காமிப்பாங்க. இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் ஆர் நோன்னு கேட்டிருப்பாங்க. இந்த நம்பர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த நம்பர் இல்லைனா நீங்கள் வந்து வேறு நம்பர் கொடுத்து கூட நீங்கள் வந்து ஓடிபி ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நோவை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த புது மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணி நீங்கள் அதுக்கு ஓடிபி ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மொபைல் நம்பரே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நோவை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு மொபைல் நம்பரை என்டர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்டர் மொபைல் நம்பர்னு கேட்டிருக்கோம். இதில் நீங்கள் எந்த நம்பருக்கு ஓடிபி வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சென்ட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் கலரில் இந்த ஓடிபி ஹஸ் பின் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர்னு ரெட் கலரில் காமிக்கும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி 6 டிஜிட்டில் வந்து போயிருக்கும். அந்த ஓடிபி வந்து இங்கே கீழே என்டர் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வேலிடேட் ஓடிபின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பேஜில் உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்து காமிக்கும், அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி கன்சியூமர்னு போட்டிருக்கும், அதுவும் உங்கள் லாஸ்ட் 4 டிஜிட் நேம்ஸ் வந்து காமிக்கும், அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்குபெண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் தான் ஓனர், உங்கள் பேரில் தான் இபி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓனரை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இருக்கிறத. இல்லை நீங்கள் அந்த வீட்டில் குடியிருக்கிறீங்க, ஓனர் வேறு ஒருத்தவர், நீங்கள் வாடகைக்கு தான் குடியிருக்கிறீங்க, இபி பில் நீங்கள் தான் கட்டுறீங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் டெனன்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் தான் வீட்டுக்கு ஓனர், பட் அந்த இபி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க பேரில் இருக்கு, உங்க பையன் பேர்லயோ இல்ல உங்க அப்பா பேர்லயோ இருக்கு, அவங்க வெளியூர்ல இருக்காங்க, இல்லனா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து நீங்க இந்த மூணாவது இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர்டு இருக்கும். ஸோ நீங்க தான் அந்த வீட்டுக்கு ஓனர், அந்த சர்வீஸ் கனெக்ஷனை இன்னும் நீங்க உங்க பேருக்கு மாத்தல அப்படின்னா நீங்க வந்து மூணாவது இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்க யாரோட ஆதார் கார்டை நீங்க எனக்கு நினைக்கிறீங்களோ அவங்க ஆதார் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் விடாம என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நேம் ஆஸ் இன் ஆதார்னு கேட்டிருக்கோம். உங்க ஆதார் கார்டு நேம் எப்படி இருக்கோ, கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் போட்டு அதே போல டைப் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் விட்டு. அண்ட் அதுக்கு கீழே உங்கள் ஆதார் கார்டு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும், அது 500 KB தான் இருக்கணும். ஸோ உங்கள் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை 500 KB இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க உங்கள் கேமரால அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் கேலரியில் போயிட்டு பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை தேவையான அளவு கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட எம்பி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகிடும், 500 KB வந்துடும். இப்போ ப்ரௌசர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கிற உங்கள் ஆதார் கார்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கீழே சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு அக்னாலஜ்மெண்ட் காமிக்கும், உங்கள் ஆதார் லிங்க் பண்ணுற அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிடுச்சுன்னு காமிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.